Hi friends, have a nice day. Welcome to Vidyavin Kudumbam. Friends, nama channel la first time paakravanga video subscribe pannittu paarenga friends. Iniki namba karuppu chenna gravy paaka porom. Stove patta vechukonga. Stove patta vechi adupla or kadai vechukonga. Kadai nalla heat aana unna theviyana alavukku samaikira enna oothidunga. Or 1/2 spoon nei oothukonga friends. Neiyum enaiyum sooda aitona or 1/4 spoon soombu pottukonga. Rendu rendu patta konjondu kalpaasi. எல்லாத்தையும் போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோட போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மட்டும்தான் போட்டேன். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவ கீறி போட்டிருக்கேன். ரெண்டு பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் ரெண்டு அடி அடிச்சுட்டு போட்டேன். இதை அப்படியே போடாமல் அரைச்சிட்டு போட்டேன். இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் தனியாத்தூள், ரெண்டுத்தையும் இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது நல்லா கொடுக்கும் போது கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா தீஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரே 1 ஸ்பூன் கெட்டி தயிர் ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் ஆகும் போதே நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொண்டக்கடலையை நான் ஒரு 6 விசில் விட்டு கருப்பு மூக்கடலை தான் எடுத்தேன். இன்றைக்கி 6 விசில் விட்டு அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த வெண்ட கொண்டக்கடலையை மத்து வச்சு லைட்டாக நசுக்கி விட்டுக்கோங்க. நசுக்குனிங்கன்னா கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். அந்த வெந்த கொண்டக்கடலையை இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காய பேஸ்ட்லேயே ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. ரெண்டே ரெண்டு சின்ன பட்டை எடுத்து போட்டுக்கோங்க. ரெண்டு ரெண்டு ஏலக்காய் மட்டை போட்டுக்கோங்க. ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு குட்டி ஸ்பூன் சோம்பு தான் போடணும். இதுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. முந்திரி இருந்தால் கூட போடலாம். எங்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் நான் முந்திரி போடாமலே தான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன். நல்லாயிருக்கு டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொண்டக்கடலை மசாலா, அதோடையே நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த ஜாரை கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதோடு அலசி அந்த இதில் ஊற்றிடுங்க. அந்த கிரேவிலேயே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டாது. ரொம்ப நேரம் பாயில் ஆக விட்டிங்கன்னா தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சிலருக்கு பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு, சிலருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் பிடிக்காது. அதனால் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் விட்டேன். நல்லா கிரேவி திக்காயிடுச்சு. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதே சப்பாத்திக்காக தான் செஞ்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.